उपभीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रजगत्पुण्यफलम् त्रदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद् गुरुपरम्पराये नमः इति இந்த அனுஷ்டாதிகாரிய கிரணத்துல பூர்வபக்ஷத்தை பார்த்தோம் அஞ்சு சூத்திரங்கள்னால அதாவது யாரு எதை பண்ணணுமோ அதை பண்ண மாட்டா எதை பண்ணக்கூடாதோ அதை பண்ணுவா அப்படிப்பட்டவர்கள மகா பாபிகள் அந்த பாபிகளுக்கெல்லாம் சந்திரனை அடைந்து சுகலோகத்தை அடையிறது அப்படின்றது உண்டா அப்படின்னு கேள்வி வந்தது அங்க பூர்வபக்ஷிகள் உண்டுன்னு சொல்றார் ஏன் அப்படின்னாக்க தே சர்வே சந்திரவசம் கச்சந்தின்னு சர்வசப்தம் இருக்கு அது சங்கோஜம் பண்ண வேண்டாம் அனைத்து பேருமே அடையலாம் அப்படின்னு அர்த்தம் பண்றாவா அது எப்படி அப்படின்லாம் கேட்டாக்க யமனுடைய சிக்ஷை எல்லாம் அனுபவிச்சுட்டு நரகத்துல அதன் பிறகு அவ அங்க போவா அப்படின்லாம் சொல்லி பூர்வபக்ஷம் அஞ்சு சூத்திரங்களால சொல்லப்பட்டது அதனுடைய சித்தாந்தம் அது கிடையாது வித்யா கர்மனும் வருது பிரகிருதத்வாது அப்படின்னு சித்தாந்த சூத்திரம் ஆரம்பிக்கிறது வித்யா கர்மனோ இது பிரகிருதத்வா இங்க வந்து இதே இது பஞ்சாக்தி வித்யா இந்த பஞ்சாக்தி வித்யில அஞ்சு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதுல கடைசி கேள்விதான் அஞ்சாவது ஆகுதியில ஒரு ஸ்திரீயினுடைய கர்ப்பத்தை அடையும் பொழுது எப்படி புருஷன் தேவன் பேர் வாங்குறான் பேரை அடையறான் அப்படின்னு கேள்வி கேட்டது அஞ்சாவது கேள்வி அதுல மீதி நாளும் அதுக்கு ஆனுஷங்கிகமா இருக்கக்கூடிய கேள்விகள் அதுல இவன் கேட்கிறான் இப்ப பிரவாகனம் கேட்கிறாரு சேதகேதுவ இந்த அச்சிராதிகதிக்கும் இந்த தூமாதிகதி பித்ருவானம் இதை ரெண்டுத்துக்கும் உனக்கு பேதம் தெரியுமா அப்படின்னுட்டு பிரவாகனன் கேட்கிற எனக்கு தெரியாது அப்படின்னு இவர் சொல்ற அதற்கு சமாதானம் சொல்ற கௌதமர் கிட்ட உத்தாரர் கிட்ட பிரவாகனன் சொல்றாரு அது சொல்லச்ச அத்யே இத்தம் விதுகு ஏச்ச இமே அரண்யே ஸ்ரத்தா தபயித்யுபாசதே அச்சிஷம் அபிசம்பவந்தி அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு இந்த வாக்கியமானது அச்சிராதிகதி தேவயானத்தை சொல்றது யாரு பஞ்சாக்னி வித்தியை அனுஷ்டிக்கிறாளோ யாரு மீதி பிரம்ம வித்தியைகளை அனுஷ்டிக்கிறாளோ எல்லாம் பிரம்ம வித்தியை தான் ஆனால் சாதாரண பிரம்ம வித்தியக்கும் பஞ்சாக்னி வித்தியைக்கும் வித்தியாசம் உண்டு வேறுபாடு உண்டு பஞ்சாக்னி வித்தியில இத்தம் விதுகு அப்படின்னு ஜீவனை தெரிஞ்சுக்கிறது எப்படி ஜீவனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க ஜீவன் பரமாத்மாவுடைய சரீரமா இருக்கான் பரமாத்மா ஜீவனை சரீரமாக உடையவன் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது இத மாதிரி உபாசனம் பண்றதுன்றது பஞ்சாக்னி வித்யா அதாவது ஜீவனுடைய உடம்ப உட்கணும் ஜீவனுடைய சுத்தாத்மஸ்வரூபம் சுத்தாத்மஸ்வரூபமானது பரமாத்மாவுடைய திவ்யாத்ம சுரூபம் இருக்கும் இல்லையோ அதுக்கு சரீரமா இருக்கு அப்படிப்பட்டவன் ஜீவன் அப்படின்னுட்டு உபாசனம் பண்ணணும் இதுக்கு பஞ்சாக்தியினுடைய சுரூபம் இது அது ஏ இத்தம் விருகு அப்படின்ற வாக்கியத்தினால் அது வருது அப்புறம் இமே அரண்யே ஸ்ரத்தா தபயத்திபாசத்தை அரண்யத்துல காட்டுல இருந்து ரொம்ப வனம்னா அமைதியான பிரதேசமா இருக்கணும் அங்க உட்கார்ந்துட்டு இவா தியானம் பண்ணுவா உபாசனம் பண்ணுவா பரமாத்மாவுடைய திவ்யாத்ம சுரூபத்தை அந்தந்த நித்தியங்களை சொல்லப்பட்ட திருக்கல்யாண குணங்களோட உபாசனம் பண்றது இத மாதிரி யாரு பண்றாளோ இவா ரெண்டு பேருமே பஞ்சாக்னி வித்யா அனுஷ்டாலும் சரி அத மாதிரி பிரம்ம வித்யா அனுஷ்டாலும் சரி பஞ்சாக்னி வித்தியும் பிரம்ம வித்யா தான் ஆனால் அதுல இத மாதிரி கிடையாது இந்த சரீர சரீர பாவம்ன்றது அது வேற மாதிரி இருக்கும் இங்க ஜீவனை மறந்து கொள்ள வேண்டும் ஜீவனை தெரிஞ்சுக்கணும் ஜீவன் பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுன்றது பஞ்சாக்னி வித்தியில
விசேஷம். இந்த மாதிரி பஞ்சாக்னி வித்யா லட்சணா இருக்கிறது, அப்புறம் பிரம்ம வித்யா லட்சணா இருக்கிறது, இவா ரெண்டு பேருமே அர்ச்சிதாதி மார்க்கத்தினால மோட்சத்தை அடையிறா அப்படின்றது இது வித்யினுடைய பலன், பிரம்ம வித்யனுடைய பலன் இது. அடுத்தது கர்மாவுடைய பலன் எது அப்படின்னாக்கா, எட்டாபூர்த்தம் தத்தமிச்சு பாசதே தே தூமம் அபிசம்மிகந்தி அப்படின்னு வாக்கியம் வந்தது. அதனால யாரு இந்த மாதிரி இஷ்டாபூர்த்தம், இஷ்டாபூர்த்தம்னா ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, அது அதையே இமே கிராமே இஷ்டாபூர்த்தே தத்தமிச்சு பாசத்தே தியாகம் பண்றது, குளம் வெட்டுறது, அந்த மாதிரி தானம் பண்றது, இத மாதிரிலாம் யாரா பண்றாளோ அவெல்லாம் இதெல்லாம் என்ன நல்லா பண்ணணும், இத மாதிரி பண்றவாள்னா அவ தூமத்தை அடையிறா, தூம மார்க்கத்தை அடையிறா, இது கர்ம பலன். அது அர்ச்சி, அர்ச்சின்னா அக்னி, அக்னி மார்க்கம், அக்னிய முதல் தேவதையா உடையது, அக்னி தேவதை, இது புகையை தேவதையா உடையது. இந்த மார்க்கமாய் வா போறா, இப்படி ரெண்டு விதமான மார்க்கங்கள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அது யாருக்கு, யாரு பிரம்ம வித்யானுஷ்டாளா இருக்காளோ அவளுக்கும், அவளுக்கு அச்சிராதி மார்க்கம். அதே மாதிரி யாரு கர்மட்டாளா இருக்காளோ சொர்க்க முதலாளுக்கு குறித்து தியாகம் பண்றது, இந்த மாதிரி கர்மட்டாளா யார் இருக்காளோ அவளுக்கு சொர்க்கம் பண்ணணும்னா அது தூமாதி மார்க்கம். இப்படி ரெண்டு விதமான மார்க்கம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இத தவிர்த்து மீதி யாருக்கும் சொல்லப்படல, இந்த ரெண்டு பேருக்குதான், பிரம்மனிஷ்டால் கர்மனிஷ்டால், இந்த பிரம்மனிஷ்டகாரனும் கர்மனிஷ்டகாரனுக்கானையும் ரெண்டு பேருக்கு முன்னாடிதான் இந்த மாதிரி கவனம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இவாளுக்கு கதி இந்த ரெண்டு பேருக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாவிகள் சொல்லவே இல்லையே, இங்க சொல்லாததுனால அவ சந்தானம் அடையிறா அப்படிங்கிறது சரியில்லை, அது ஒத்துவராது. எப்படின்னா வாக்கியம் இல்லையே, இந்த வாக்கியம் ரெண்டு பேருக்கு தான் சொல்றது. அதனால ஒன்னு தேவயான வச்சனம், இன்னொன்னு பித்ரியான வச்சனம். தேவயான வச்சனம் பிரம்மனிஷ்டாளுக்கு, பித்ரியான வச்சனம் கர்மனிஷ்டாளுக்கு. அதனால பாபிகளுக்கு இந்த மாதிரி எங்கேயும் சொல்லல. அப்படின்னாக்க நேத்திய சொன்னோம், ஏ கேச்ச தேவை கேச்ச அஸ்மால் லோகாத்ரேபி சந்திரவசனையே தே சர்வே கச்சந்தின்னு இருக்கே, அதுக்கு என்ன சொல்லுவே அப்படின்னா, இந்த சர்வரத்னத்துக்கு சங்கோஜம் பண்ணிக்கணும். யாரு கர்மாவை அனுஷ்டிச்சாலும், சொர்க்கார்த்த கர்மாவை யார் அனுஷ்டிச்சாலோ, யாரு இந்த குளத்தெல்லாம் வெட்டுறாளோ அவளுக்கு தான் அது, அப்படின்னு அவளை தான் சர்வசத்தினால இங்க சொல்றது அப்படின்னு அர்த்தம். அதனால எதுவுமே விரோதம் இல்லை இப்போ அப்படின்னு சொன்னதுனால இந்த பாபிகளுக்கு இந்த மார்க்கமே வராது. சந்தானை அடைதல், சொர்க்கத்தை அடைதல் அப்படின்றது வரவே வராது அப்படிங்கறது இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். இப்போ வேதாந்தத்தை பற்றி சூத்திய தெரிவிக்கணும். இது பிராப்தே உச்சதே, அஞ்சு சூத்திரங்கள்னால பூர்வபக்ஷம் வந்த உடனே அந்த பூர்வபக்ஷம் பிராப்தே, அட பூர்வபக்ஷம் வந்ததானால் உச்சதே சொல்லப்படுகிறது, சமாதானம் சொல்லப்படுகிறது. வித்யா கர்மனோ ரிஜிது பிரகிருதத்வாது அப்படின்னு இருக்கு, அது ஒரு பட்சத்தை தள்ளிவிடுறது. சுஷப்தக பக்ஷ யாவர்த்தியாவர்த்தி நச்ச பாபகர்மணம் அர்த்திராதினா பிரம்மகமனம் தூமாதினா சந்திரகமனம் சம்பவதி. பாபகர்மாக்கள் பண்ணுவா இருக்காளே இந்த பாபிஷ்டாலாம், அவளுக்கு அச்சிராதி மார்க்கமாக பிரம்மத்தை அடையிறதுன்றதும் வராது, தூம மார்க்கத்தினால சொர்க்கத்தை அடையிறதுன்றதும் வராதவன் அப்படின்னு முயற்சிக்கணும். நச்ச பாபகர்மனா அச்சிராதினா பிரம்மகமனம் தூமாதினா சந்திரகமனம் சம்பவதி. ஏ தயோஹோ வித்யா கர்மனோஹோ பலத்வாத், வித்யா கர்மாக்கள், வித்யா என்ன கர்மா என்ன இவைகளுக்குதான் அது பலன். அர்த்திராதி மார்க்கத்வாரா பிரம்ம பிராப்திங்கிறது வித்யினுடைய பலன்,
அந்த மாதிரி தூமாவதி மார்க்கேன சந்திரனை அடையிறதுன்றது கர்மாவனுடைய பலன். அதனால அப்படிதான் தரிசிக்கணும், அப்படிதான் வாக்கியம் இருக்கு. கதமிதம் மோகம் எது தத் பலத்துவம், இல்ல விஜய்க்கு தான் இது பலம் அசைவாதி மார்க்கத்தினால போறது, தூம மார்க்கத்தினால போறது கர்மாவன தான் பலன் அப்படின்னு எப்படி தெரியுது? கதம் மோகம் இது, கதமிதம் மோகம் இது, இது எப்படி அறியப்படுகிறது? தத் பலத்துவம், அவைகளுக்கு தான் பலன் இது அப்படின்றது. அப்படின்னா இது பிரகிருதத்வா, இது பிரகிருதத்துவம் இவ்வாறு, இத்தம் பிரகிருதத்வா இவ்வாறு தெரிவிக்கப்படுறதுனால அப்படின்னு அர்த்தம். வித்யா கர்மணிஹி பிரகிருத்ய தத் பலத்வேன ததித்வயம் பிரதிபாத்தியதே. வித்யா கர்மணி, வித்யை என்ன கர்ம என்ன, இந்த ரெண்டு பிரகிருத்திய அதை ஆரம்பிச்சு தத் பலத்வேன அவைகளுக்கு அவைகளுடைய பலமாக கதித்வயம் பிரதிபாத்தியதே. அர்ச்சராதி கதி கதி ஒண்ணு, தூமாதி கதி ஒண்ணு, இந்த ரெண்டு கதி துவயம் ரெண்டு கதியும் பிரதிபாத்தியதே தெரிவிக்கப்படுகிறது. அதுதான் இப்ப பார்த்தோம். தது ஏ இத்தம் இதுகு ஏச்சேமே அரண்யே சத்தா சதயிச்சு பார்த்ததே தே அர்ச்சிதம் மதிதம் பவந்தி. இது இது வந்து வித்யனுடைய பலனா சொல்றது. ஆக ஏ இமே கிராமே, பிறகு ஏ எவர்கள் இமே, இந்த எவர்கள் கிராமே கிராமத்துல இருந்துட்டு இஷ்டா பூர்த்தே தத்த வச்சு பார்த்ததே தே தூமம் அபிசம் பவந்தி, தூமார்க்கத்தை அடையிறாவா. இது அதனால பாபினாம் வித்யாரகிதத்தின பிரம்மகவனா பாவம், அவ வந்து பாபிகளுக்கெல்லாம் இது கிடையாது, வித்தியை இல்லை எழுதியும் வித்தியை இல்ல, அவ பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கல, அதனால அவனுக்கு பிரம்ம பிராப்தி வரவே வராது. பாபம் இருக்கிற பரியந்தம் பிரம்ம வித்தியை வரவே வராது. நாலாவது அத்தியாய பாதத்துல ஒரு விஷயம் சொல்ல போறேன். இந்த இந்த அத்தியாயத்துல நாலாவது பாதத்துல மொத்தம் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறான். அனுஷ்டிக்கிட்ட ஒரு பாகவத பிரச்சாரம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த பாகவத பிரச்சாரம் பண்ணிட்டான்னாக்கா அவனுக்கு பிரம்ம வித்தியே சித்திக்காது. என்ன சுவாரஞ்சம், பிரம்ம பிராப்தி சித்திக்காதுன்னு சொல்லல, பாகவத பிரச்சாரம் பண்ணிட்டான்னாக்கா அவனுக்கு பிரம்ம வித்தியே சித்திக்காது. பிரம்ம வித்தியை சித்திச்சாதானே பிரம்ம பிராப்தின்றது கேள்வியே கேள்வியே இருக்கும். பிரம்ம வித்தியே சித்திக்கலன்னாக்க அவனுக்கு எப்படி கிடைக்கும்? அதனால பிரம்ம வித்தியே சித்திக்காம போயிடும். பாகவத பிரச்சாரம்ன்றது அப்படி கொடியது, ஏற்கனவே சொல்றப்போம். அதனால இங்க வந்து பிரம்ம வித்தியை பிரம்ம வித்தியையும் அனுஷ்டிக்கவே முடியாது, ஏன்னா பாவிகளா இருக்கிறதுனால. கீதா பாஷத்துல சாதிக்கிட்ட நம்ம எவ்வளவோ தப்பு பண்றோம். சில ஆத்ம ஞானம் வருது, பகவான் அனுஷ்டிக்கிறோம், சிலதெல்லாம் பண்ணாக்க தியாகங்கள்லாம் பண்றான், கர்மயோக நிஷ்டனா பிள்ளை இருந்தாக்கா அவன் பாபம் போயிடுது அப்படின்னு பெருமாள் சொல்ற. பாபம் போயிடுறது என்ன அர்த்தம்? உபாசனம் பண்றணும், சாதனத்தை உபாயத்தை அனுஷ்டிக்கணும். உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு எது விரோதியா இருக்குதோ, எந்த பாபங்கள் விரோதியா இருக்கின்றனவோ அவைகள் தான் போதும். மோட்ச பிராப்திக்கு விரோதமான பாபங்கள் போகவே இல்லை. பிரம்ம வித்திய நம்ம அனுஷ்டிக்கணும், அதுக்கு விரோதியான பாபங்கள்லாம் கழிஞ்சிடும். அப்படிதான் அர்த்தம் பண்றக்கா பாஷகாரம் சரி, தேசிய தாத்திர இந்திரிகளும் சரி. அதனால இந்த கர்மாவை அனுஷ்டிக்காதவன் அவனுக்கு பிரம்ம வித்திய அனுஷ்டிக்காதவன் அவனுக்கு பிரம்ம பிராப்தியத்தை வரவே வராது. அதனால இன்னைக்கு பாபங்களா பாபங்கள் இவங்கிட்ட இருந்துட்டே இருக்கு. அந்த பாபியா போயிட்டதுனால அவனுக்கு வந்து பிரம்மகமனமே வராது. ஏன்னா வித்யா ரகிதனம். அது விஷ்ணு தர்மோத்தரத்துல ஒரு ஸ்லோகம், ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்யா யஸ்தாம் உள்ளங்கிய வர்த்ததே ஆஜ்யா சேடி மம துரோகி மத் பக்தோபின வைஷ்ணவா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உதாரிக்கிறார் சுவாமி தேசிகன். ஸ்ருதியோ ஸ்மிருதியோ அதல்ல என்னுடைய ஆஜ்ய, என்னால கட்டளையிடப்பட்டது இதெல்லாம். இவைகளை எஸ் யக தாம் உள்ளங்கிய வர்த்ததே, அதை மீறி நடக்கிறானோ, ஸ்ருதியை மீறி நடக்கிறதோ ஸ்மிருதியை மீறி நடக்கிறதோ, அதாவது தர்மாதிக்கிரமணம் பண்றது, அவைகள சொல்லப்பட்ட தர்மங்களை அனுஷ்டிக்கிறது இல்லை. அப்படி இருந்தாலும் வச்சுக்கோங்கோ ஆஜ்யா சேதி, அவன் என்னுடைய ஆஜ்யைய உழைக்கிறவன் புழக்கிறவன், அவன் மம துரோகி என்னுடைய துரோகியா இருக்கணும். அதனால
மத் பக்தோபின வைஷ்ணவா, அவன் என் பக்தனா கூட சரி எனக்கு சேவிப்பான், என்கிட்ட பக்தி பண்ணலாம், ஆனா வைஷ்ணவனே இல்ல, வைஷ்ணவனே என்ன சேர்ந்தவனே இல்லைன்றார் பெருமான். என்ன சேர்ந்தவனே இல்லைன்னாக்கா அவன் எவ்வளவு பதவியா இருக்கணும் அவன். அதனால அதுதான் சொன்னோம், அகத்தியானாம் ஜெகனம் கத்தியானாம் அர்ஜனத்துமே சமஸ்த நிகழந்தேவ பிரதாத்திய ஹரப்பிரபுன்னு சுவாமி சாதிக்கிறார். அதுதான் இங்க பாப்பிக்கலா சொல்றது, எதை அனுஷ்டிக்கணுமோ அதை அனுஷ்டிக்கணும், எதை அனுஷ்டிக்க கூடாதோ அந்த பக்கம் அந்த வாசல் கூட வரக்கூடாது. இந்த ரெண்டுத்தையும் விபரீத மாவட்டம் பண்ணினான்னாக்க அவன் மகா பாபி. அதனால பாபினாம் வித்யாரகிதத்துவின பிரம்மகமன அபாபவத்து, பிரம்மகமனன்றதே வராது, பிரம்மத்தை அடையிறதுன்றதே வராது அவனுக்கு. அத மாதிரிதான் புண்ணிய கர்ம ரகிதத்தேன, புண்ணிய கர்மாவே அவ பண்ணல, புண்ணிய கர்மாவே இதே அனுஷ்டிக்கலைவா. அதனால சந்திரகமனம் பி நசம்பவதி, சந்திரனை அடைதல் அப்படிங்கறது கூட இவனுக்கு சித்திக்கவே சித்திக்காது, பாவிகளுக்கு சித்திக்கவே சித்திக்காது. இப்படி சித்திக்காததுனால இவாளுக்கு சந்திர பிராப்தியும் வராது, சொர்க்க பிராப்தியும் வராது அப்படின்ட்டு சித்தாந்தம் பண்ணிட்டேன். அதனால இப்போ பிரம்ம வித்யா நிஷ்டனா இருந்தா அச்சிராதி மார்க்கம், கர்ம நிஷ்டனா இருந்தான்னாக்க அவனுக்கு தூமாதி மார்க்கம், இவ்வளவுதான், இவாளுக்குலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி எடுத்து இப்போ கேள்வி கேட்கிறான். இத மாதிரி சொன்னாக்கா பிரவாகரன் என்ன கேட்டார், அஞ்சாவது ஆகுதியில ஸ்திரீயை அடையும் பொழுது அந்த கர்ப்பத்தை அடையும் பொழுது புருஷன் பேர் வருதோ இல்லையோ, அது வந்து இந்த பேர் 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 அடையிறது, அந்த பேர் கேட்டதான் மாறி வருது அப்படின்றது அப்படின்னு கேட்டது. இப்ப இவன் இங்கேந்து போய் திரும்ப வந்தாதான் அந்த புருஷ வச்சே வரும், அதுதானே வரும். இப்போ அவனுக்கு கதியே இல்லைன்னு வச்சுக்கோ, அர்ச்சராதி கதியும் இல்ல, அர்ச்சராதி கதி இருந்ததுன்னாக்க பெருமாள்கிட்டயே அனுபவிப்போறான், அதே அர்ச்சராதி கதி இல்ல தூமாதிகதியும் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க, தூமாதிகதியும் கிடையாதுன்னு சொல்லிட்டாக்க இவனுக்கு பஞ்சமாவதுன்றது எப்படி வரும், கர்ப்பம் தரிச்சு குழந்தை பிறக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இவன் இந்த கர்ப்பாதான பிரக்கிரையே இல்லையே, இது இவனுக்கு எப்படி பிறப்பு, இவனுக்கு இந்த புருடாவசன் எப்படி வரும், அதெல்லாம் போயிடுமே. அதனால அஞ்சாவது ஆபத்து இருந்தாதான் தேக ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்றோம். இப்போ இங்கேருந்து ஒருத்தன் போறான், பொண்ணு அதை சொன்னோம், முதல்ல சொர்க்கலோகம் ஒரு அக்னி, அதுக்கப்புறம் மேகமாகிறது ரெண்டாவது அக்னி, மூணாவது பிருத்வி அக்னி, நாலாவது புருஷன் ஆகிற அக்னி, அஞ்சாவது ஸ்திரீ ஆகிற அக்னி. அந்த ஸ்திரீயினுடைய கர்ப்பத்தில் இவன் சேரும் பொழுதுதான் இவனுக்கு தேகமே ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்றோம். இதுதான் விஞ்ஞான பூர்வமா எல்லாம் சித்திக்கிறது. அப்போ அந்த தேகாரம்பம்ன்றதுக்கு அஞ்சாவது ஆகுதி வேணுமா வேண்டாமா, அஞ்சு ஆபத்தியும் வந்தாதானே சரியா இருக்கும். இப்ப தூமாதி மார்க்கமே கிடையாதுன்னு சொல்லிட்டீங்களா, இப்ப கிடையாதுன்னு சொல்லிட்டாக்க அப்ப இவருக்கு தேகாரம்பமே சித்திக்காது. ஆனால் பாபிகளுக்கும் தேகாரம்பம் உண்டுன்னு தான் சித்தாந்தம் சொல்றீங்க நீங்க, அப்ப தேகாரம்பம் உண்டுன்னு சொல்லிட்டாக்க பாபிகளுக்கு தேகாரம்பம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப தேகாரம்பம் இருக்குதுன்னாக்கா அவளுக்கு பஞ்சமாவதி உண்டு, அஞ்சாவது ஆகுதி உண்டு, அஞ்சாவது ஆகுதி உண்டுன்னாக்க அப்ப சந்திர பிராப்தி உண்டு ஒத்துக்கணும். ஏன்னா அந்த அஞ்சாவதுன்னு என்ன அர்த்தம், முதல்ல சொர்க்கம் ரெண்டாவது மேகம் இப்படிதான கிரமம், அது அஞ்சாவதுன்னு சித்திக்கணும்னு முதல் நாள் இருக்கணவே. அதனால அந்த சந்திர பிராப்தி ஒத்துண்டுதான் ஆகணும், அது இல்லேன்னுட்டு இவர் சித்தாந்திகள் சொல்றது எப்படி வரும் அது. அதனால அஞ்சாவது ஆகுது இல்லைன்னு சொல்ல முடியாதே, அவ ஏன்னா அவளுக்கு தேகம் இருக்கு, நம்ம பார்த்துட்டுதான் இருக்கும், ஒரு சின்ன கிருமியிலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மாண்டமான கஜ யான பரியந்தம் உடம்புன்னு இருக்கு. அதனால இந்த மாதிரி தேகம்ன்றது இருக்கிறதுனால அதுக்கு பஞ்சமாவதுன்றது அங்கீகரிச்சுதான் ஆகணும், அதை ஒத்துண்டாக்க மீதி நாலு ஆகுதியே ஒத்துக்கணும் அஞ்சு அக்னிகளை. அதனால இந்த சந்திர பிராப்தின்றது ஒத்துக்கணுமாச்சே, அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், அதனால பாபிகளுக்கு கூட அந்த கவனம் உண்டு அப்படின்னு ஆட்சேபிக்கிறார். பஞ்சம்யாம் ஆபுதவு ஆபக புருஷவசசோ பவந்தி, இது பஞ்சம ஆபுத்தியா தேகாரம்ப சிரவணாது, தேகாரம்பம் அதாவது ஒரு பிண்டாகிருதிங்கிறது எப்ப வர்றது அப்படின்னாக்க கர்ப்பத்துல போய் சித்தேதான், அதனால தேகாரம்ப சிரவணம் அதுதான் வந்து வேதத்துல சொல்லப்பட்டது. சசியாக
சந்திரகமன புரகத்தேன்னு அந்த அஞ்சாவது அவதின்றது சந்திர பிராப்தி முன்னிட்டு தான் வரும். சந்திர பிராப்தி முதல்ல, அப்புறம் மேக பிராப்தி, அப்புறம் பிருத்வி பிராப்தி, அப்புறம் புருஷ பிராப்தி, அதுக்கப்புறம் ஸ்திரீ பிராப்தி இப்படி வரும். அதனால இந்த அஞ்சாவதுன்றது அந்த முதல் 4 மினிட்டு தானே வரும். அதுல சந்திர பிராப்தின்னு வந்துருப்பேன். அதனால பாபினாமபி தேகாரம்பாய சந்திரகமனம் அவசியம் பாவி. ஆனா பாபிகளுக்கு கூட தேகாரம்பத்துக்கோசரம் சந்திரகமனம் சந்திரன் அடைதல் என்பது அவசியம் பாவி, அவசியம் சிந்திக்கணும், ஒத்துக்கணும், அங்கீகரிக்கணும். இத்தியாச இந்த மாதிரி கேள்வி வந்தது என்ன? ஆக சமாதானம் சாதிக்கிறேன். சமாதானம் என்னென்ன? திருடியே ததோ படத்தே அப்படின்னு சொல்ற. இது நீ சொல்றது பொதுவா பார்த்தாக்கா சரி மாதிரி இருக்கும், ஆனா உண்மையிலேயே அது சரியில்லை. ஏன் அப்படின்னாக்கா பாபகர்மாக்கள்லாம் அனுஷ்டிக்கிறவாள் இருக்காளோ இல்லையோ அவளுக்கெல்லாம் இதுவே கிடையாது. இந்த மாதிரி பஞ்சமாவதின்றது தேவையில்லை, அவளுக்கு கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா இந்த இடத்துல அப்படிதான் ஸ்ருதி இருக்குது. அவர் கேட்கிற பிரவாகன் வேத்தையதா ஏனாசோ லோகோன சம்பூர்வியதே அப்படின்னு கேட்கிறார். அவர் நீ தெரிஞ்சுட்டு இருக்கியா யாரால இந்த லோகம் சொர்க்கலோகமானது அடையப்படுவதில்லை அப்படின்னு கேட்டார். அதுக்கு பதில் அந்த சேதகத்துக்கு தெரியல, உத்தாளுக்கு கேட்கிற, அதுக்கு பதில் சொல்லுச்ச நித்திய பிரஸ்னசிய இந்த கேள்விக்கு பிரதிவஜனம் சொல்ற சமயத்துல அதைத யோகோ பரோகோ இந்த ரெண்டு மார்க்கம் இருக்கு. தேவ யானம் பித்து யானம் அப்படின்னு ரெண்டு மார்க்கம் இருக்கு. இந்த ரெண்டு வழியில எந்த வழியிலையும் இல்லாம க்ஷுத்ராணி அசகிருத ஆபத்தீனி பூதானி பவந்தி. இந்த ஜீவராசிகள்லாம் இருக்குது அல்ப ஜந்துக்கள், க்ஷுத்ர ஜந்துக்கள், இதெல்லாம் திரும்ப திரும்ப அசகிருது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல, அதெல்லாம் பிறந்துட்டே இருக்கும் இறந்துட்டே இருக்கும், பிறந்துட்டே இருக்கும் இறந்துட்டே இருக்கும். ஏறது திருத்தியம் ஸ்தானம் தேனாசோ லோகோ நசம்பூரியதே அப்படின்னு வாக்கியம். அப்படிப்பட்டவனால அந்த ஜந்துக்களால இந்த சொர்க்கலோகமானது அடையப்படுவதில்லை அப்படின்னு அங்க இருக்கு. அதனால இவாளுக்கு சொர்க்கலோகத்தை அடையிறதோ அங்கிருந்து இறங்குறதோ கிடையவே கிடையாது. அது மாதிரி இங்க வாக்கியமே இருக்குது. அதனால இதுதான் இது திருதீயம் ஸ்தானம் அப்படின்னு இங்க வாக்கியமே இருக்கு. ஏதோ திருதீயம் ஸ்தானம் இது மூணாவது இடம், முதல் இடம் சிவைகுண்டம், ரெண்டாவது இடம் சொர்க்கலோகம், மூணாவது இடம் இந்த நரகலோகம். இந்த மாதிரி அல்லாடிண்டே இருக்கிறது, இந்த மாதிரி அனுபவிக்கிற ஜந்துக்கள் இருக்கிற ஸ்தானம் இது அப்படின்னு சொல்றது அது. ஆகையினால இவ்வாளுக்கு சர்வாத்மனா அந்த பிராப்தியே கிடையாது அப்படின்னு இது ஸ்பஷ்டமா தெரியறது இந்த சுபியிலேயே. இதே பஞ்சாக்னி வித்தியில் இருக்குன்னு இது சொல்றதுனால சாதிக்கிறார். நத்ரதியே ததோ பலத்தே கேவல பாப கர்மான திருதீய ஸ்தானம். திருதியே என்று சொல்லி மூணாவது, மூணாவதுன்னு என்ன அர்த்தம்? இந்த கேவல பாபிஷ்டால் இருக்காளே அவள் மூணாவது ஸ்தானமா இருக்கா? திருதீயஸ்தானே இந்த பாபிகளிடத்தில் தேகாரம்பாய பஞ்சமாக சத்தேஷா நாஸ்தி. திருதீயஸ்தானே பஞ்சமாக சபேஷா அஸ்தி நாஸ்தின்னு போட்டுக்கணும். நாஸ்தி இல்ல, பஞ்சமாக சபேஷையே இவாள் கிடையாது, இந்த க்ஷுத்ர ஜந்துக்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன் ததா உபலத்தேகே அந்த மாதிரி ஸ்ருதியிலேயே அடையப்படுகிறது, நம்மளால பார்க்கப்படுகிறது. எங்க இருக்கு? வேத்தையதா கேனாசோ லோகோன சம்பூரியதே அப்படின்னு கேள்வி கேட்கிறார் பிரவாகரன். இது ஜுலோகசிய அப்ராப்தா கஹா, சொர்க்கலோகத்தை அடையாதவன் யார்? அப்ராப்தா அடையாதவன் யார்? இது பிரஸ்னசிய பிரயோஜனே, அந்த கேள்விக்கு பதில் சொல்லச்சே பிரஸ்னசிய பிரயோஜனே. அதைதையோகோ பதோஹோ, அத எதையோகோ பதோஹோ, இந்த ரெண்டு மார்க்கத்திலையும் நான் கதறேன்னு எந்த மார்க்கத்தினாலையும், இந்த ரெண்டு மார்க்கத்தினாலையும் போகாம இருக்கிறப்ப
தான் இமானி சுத்ராணி அசகிருதாவர்த்தீனி. சகிருதுன ஒருமுறை, அசகிருதுனா பலமுறை, பலமுறை பிறப்பு பலமுறை அழிவு. நமக்கே அப்படிதான் இருக்கு. நமக்கு எல்லாம் எவ்வளவு யுகக்கோடி சகசிராணி எவ்வளவோ நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், எத்தனையோ ஜென்மாக்கள் நமக்கு. நம்ம நமக்கு எல்லாமே எப்படின்னாக்கா இந்த மாதிரி சுத்ர ஜந்துக்களுக்கு எவ்வளவு ஜென்மம் இருக்கும். அதனால இமானி சுத்ராணி அசகத ஆவர்த்தினி பூதானி பவந்தி ஜாயஸ்வம் ரியஸ்வேதி ஏதது திருத்தியனுஸ்தானம் தேன அசோ லோகோ நசம்பூரியதே அப்படின்னு இருக்கீங்க. இது திருதீயஸ்த ஸ்தானத்து. நான் மூணாவது ஸ்தானம் பாபிகள் அவளுக்குன்னா ஜுலோக அப்ராப்தி சிரவணா. மூணாவது ஸ்தானத்துல இருக்கிறவாளுக்கு ஜுலோக பிராப்தின்றதே கிடையாது, சொர்க்கலோக பிராப்தின்றதே கிடையாது இங்க ஓதப்படுகிறது. அதனால சசிய தேகாரம்பே பஞ்சமாகுத்தி அனபேட்சத்துவம் கீ உபலப்தியதே. அப்ப பஞ்சமாகுதியே கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா முதலாவதியே இல்லையே சொர்க்கலோகமே, இது முதலாவதியே இல்லை. முதல் அவதி இருந்தாதான் ரெண்டாவது அவதியில வர முடியும், மேகலாம் மாற முடியும். அது ரெண்டு இருந்தாதான் பிருத்திவியில சேர முடியும், பிருத்திவியில சேர்ந்தாதான் தானியமா மாறி அத புருஷன் சாப்பிட்டான, புருஷன் நாலாவது அக்னியா மாற முடியும். அஞ்சாவதுதான் ஸ்திரீன்றது. இது அஞ்சுமே இல்லைன்னு எடுத்தேன். அதனால இந்த பஞ்சமாகதின்றது இல்லவே இல்லை. அதனால சந்திர பிராப்தின்றதே கிடையவே கிடையாது அப்படின்னுட்டு இங்க தீர்மானமாது. இதுகி உபலப்தியதே இப்படி இவ்வாறுதான் இங்க அடையப்படுகிறது. பிரமாணமானது விபாசனம் சொல்றது, ஸ்மிருதி பிரமாணம் சொல்றதுனால அதை யாரு கேட்க முடியும்? ஆகையினால நத்ரதியே ததோபலப்தேனால மூணாவது ஸ்தானத்துல இவாளுக்கு அந்த சந்திர பிராப்தியே கிடையாது. அதனால அவளுக்கு பஞ்சமாகுதின்னு அஞ்சாவது ஆகுதி இருக்கிறே அது இல்லவே இல்லை அப்படின்னு இதனால தெரியுது அப்படின்னு இந்த இதனால சொன்னார். அது மாத்திரம் இல்ல, நமக்கே மகாபாரதத்துல சில அதெல்லாம் தெரியுது. இப்ப ஸ்மரிய தேவிச்ச லோகேன்னு அடுத்த சூத்தம் புண்ணிய கர்மாக்கள்லாம் இருக்காளே அவளுக்கு கூட பஞ்சமாகுதி அபேட்சை கிடையாது அப்படின்னு இருக்கு. இந்த திரௌபதி திருஷ்டத்யும்னன் இவ ரெண்டு பேரும் எப்படி பிறந்தா? திரௌபதியும் திருஷ்டத்யும்னனும் திருபத மகாராஜா என்ன பண்ணாக்க தியாகம் பண்ணா. துரோணரை வதம் பண்றதுக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு யாகம் பண்ணா. அந்த மாதிரி அர்ஜுனன் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு யாகம் பண்ணா. அதுல திரௌபதி பிறந்தா, திருஷ்டத்யும்னன் பிறந்தான். இவா யாகத்தினால பிறந்தவாளே தவிர்த்து இவா இதனால பிறந்தவா இல்லையே. பஞ்சமாகத்திய பேட்சன்றது இவாளுக்கு வரலையாது, பஞ்சமாகத்திய பேட்சன்றதே இவாளுக்கு இல்ல. இவா பிறந்தது இப்படிதான் பிறந்திருக்கா, யாகத்தினால இவா பிறந்தா. இவா எது புண்ணிய கர்மாக்கள் தான், புண்ணிய கர்மாக்களுக்கே சந்திர பிராப்தி இல்லாம பஞ்சமாகத்திய பேட்சா ஸ்ரீனுடைய கர்ப்பத்துல பிறக்கல. அதனாலதான் பாருங்க திருபதம் தெரியுது, அப்பா யாருன்னு தெரியுது, அம்மா யாருன்னு தெரிஞ்சுதோ அது தெரியலையே. அம்மான்றதே எங்க தெரியல, அப்பான்னு தெரியுது. குந்தி தெரியும், இவாளெல்லாம் தெரியும். ஆனா திரௌபதியுடைய அம்மா யாரு அப்படின்னு யாருமே சொல்லல. யாகத்துல பிறந்தவாய் அதனால ஸ்மரியதே பிச்சல் ஓகே. புண்ணிய கர்ம நாம புண்ணிய கர்மாவை அனுஷ்டிச்சவாளுக்கும் கூட கேஷாஞ்சது திரௌபதியாதீனாம் தேகாரம்பே பஞ்சமாகும் ஜனபேக்ஷத்துவம் தசிய சிஷ்டலோகே பிச்ச ஸ்மரியதே சிஷ்டலோகம். மகாபாரதம் பீஷ்மாச்சாரியர் அதை நேரம் அதுக்கு சாட்சாத்கரிச்சிருக்கார், துரோணாச்சாரியர் பார்த்திருக்கார். அந்த மாதிரி மகாபாரதம் எழுதின மகாபாரதத்தை அவர் பார்த்திருக்கார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு தெரியும், எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த மாதிரி ஸ்மரியத்தை புண்ணியகர்மாக்க புண்ணியகர்மாவை அனுப்பிச்ச சில பேருக்கு யான திரௌபதி திருஷ்டத்யும்னன் இவாளுக்கெல்லாம் தேகாரம்பே தேகத்தை ஆரம்பிக்கச்ச பஞ்சமாவது அனபேட்சத்துவம் அஞ்சாவது ஆகுதியான ஸ்திரீயை அடையிறது கதம் தவிக்கிறதுன்றதே இல்லை பார்த்து. ஃபர்ஸ்ட் சிஷ்டலோகே பிச்சு ஸ்மரியதை மகாபாரதத்துல அழகா ஸ்மரிக்கப்படுகிறது. சிஷ்டலோகம் போட்டார் பாஷகாரர். ஏன் அப்படின்னாக்க பாரதமாச்ச இவர் எழுதினேறியாது, யாருன்னு வியாசர் எழுதினார். அவர் தானே பிரம்மசூத்திரக்கார், அவரே அனுகிரகித்திருக்கார், அவர் நேர பார்த்தவர்.
அதனால இது இருக்கு. ஆகையினால இத பத்தி இன்னும் சொல்லி முடிச்சுட்டார். இது திரௌபதி, திருஷ்டத்யும்னன், இதெல்லாம் ஸ்மிருதிகள்ல ஏதோ சொல்றது. இதெல்லாம் சொன்னா பொதுவா அர்த்தவாதம் சொல்லிடுவோம். அர்த்தவாதம் சொல்லுவோம், 10 தலை எப்படி இருக்கும், 1000 கை எப்படி இருக்கும், கார்த்திகை வேறு அர்ஜுனனுக்கு, இந்த மாதிரி எத்தனையோ கேள்வி எல்லாம் வரும். அதெல்லாம் சொன்னாக்கா இதெல்லாம் அர்த்தவாதம் அர்த்தவாதம் அப்படின்னு தள்ளி விடுறவாள்லாம் இருக்கா, அதெல்லாம் போட்டோம். ஆனா இந்த உபனிஷத்தே சொல்றது சில விஷயங்களை, சில விஷயங்களை இந்த இந்த உபனிஷத்தே நமக்கு காமிச்சு கொடுக்கறது. அதனால இதை ஏத்துட்டுதான் ஆகணும் அப்படின்னு இப்ப சூத்திரக்காரர் காமிக்கிறார். என்னன்னா தரிசனாச்ச அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்ருதியிலேயே என்ன இருக்குன்னாக்கா, தேஷாம் கலு ஏஷாம் பூதானாம் த்ரீண்யேவ பீஜானி பவந்தி. என்ன இருக்கு, ஆண்டஜம் ஜீவஜம் புத்திஜம் அப்படின்னு மூணு இருக்கு தத்துல. அதாவது அண்டம்னாக்க முட்டைக்கு பேர், முட்டையில பிறக்குது. பாருங்க இந்த குருவிகள்லாம் இருக்கு இல்லையோ, பறவைகள்லாம், அதெல்லாம் எப்படி பிறக்கிறது, முட்டையில இருந்துதான் அதனுடைய பிறப்புன்றது. பாம்பும் அப்படிதான், முட்டையில இருந்துதான் பிறக்கிறது. ஆண்டஜம்னு பேர் இருக்கு. அந்த மாதிரி ஜீவஜம் அப்படின்னு இன்னொன்று, அது என்னன்னாக்கா நாம எல்லாம் பிறக்கிற மூலியம், நாம எல்லாம் பிறக்கிறவே இந்த முட்டையிலேருந்து பிறக்கிறது தான். இந்த ஸ்திரீனுடைய கர்ப்பத்திலேருந்து பிறக்கிறவா இருக்கா பாருங்கோ, இவாதான் பாலுண்ணிகள் அப்படின்னு சொல்ற. பாலுண்ணிகள்ன்ட்டு நம்ம பரவாயில்ல சயின்ஸ் பாடத்திலாம் படிச்சிருக்கோம் நம்ம. அதாவது பாலுண்ணிகள்னா இவைகள் தான் பாலை ஊட்டும். பாலை ஊட்டுறதுன்றது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுறா. இந்த தண்ணியத்தை கொடுக்கறதுன்றது இதெல்லாம் பாருங்க நேர் பிறப்பு. தாயினுடைய வயிற்றிலேருந்து கர்ப்பத்திலிருந்து தாயாருடைய கர்ப்பத்திலிருந்து பிறக்கிறாளோ அவளுக்கு உண்டுதான். அது பசுமாடோ சிம்மமோ புலியோ அல்லது மனுஷியாலோ யாரா இருந்தாலும் சரி, இவெல்லாம் பாலுண்ணிகளா இருக்கும். அதே இந்த முட்டையில இருந்து பிறகு பாருங்க இவங்கெல்லாம் பாலுண்ணிகள் கிடையாது, பாலுண்ணிகள் இல்லவே இல்லை. நீங்க பாருங்க ஒரு கோழி இருக்கு, பாம்பு இருக்கு, அந்த மாதிரி பக்ஷிகள் எவ்வளவோ பாக்குறோம், இவைகள்லாம் முட்டையில இருந்து தான் பிறக்குது. முட்டையில இருந்து பிறக்கிற சமயத்துல இவைகளுக்கு வந்து அந்த இந்த இதுவே கிடையாது, பாலுண்ணின்றதே கிடையாது. ஏன் அப்படின்னா நாம கர்ப்பம் தரிக்கிற அளவு நம்மள, கர்ப்பம் தரிக்கிற சமயத்துல ஸ்திரீகள் சாப்பிடுறதுதான் இந்த ஆகாரமா இந்த குழந்தைக்கு கிடைக்கிறது கர்ப்பத்துல இருக்கு. அதன் பிறகு பிறந்த உடனேயும் அந்த ஸ்திரீனுடைய க்ஷேமம் தான் சன்னியம் இருக்கே, அதுதான் அந்த குழந்தைக்கு பரம போக்கியமா இருக்குது, பரம புஷ்டிகரமா இருக்கு. அதனால அது ரொம்ப விசேஷமானது. அது ஆகையினால இப்போ ஜீவஜம் அப்படின்னு ரெண்டாவது பேரு, மூணாவது புத்திஜம் அப்படின்றது. புத்திஜம்னாக்க பொழந்துட்டு வருதுன்னு அர்த்தம். பொழந்துட்டு வருதுன்னாக்கா தாவரம், தாவரங்கள் அந்த மாதிரி மண்ணை பொழந்துட்டு சிறதெல்லாம் வரும். மண்ணை பொழந்துட்டு சிலதெல்லாம் வரும். அந்த புழு பூச்சி எல்லாம் பாருங்க அது மண்ணை பொழந்துட்டு அது பாட்டுக்கு வரும். இவைகளுக்கெல்லாம் புத்திஜம் அப்படின்னு பேர். அந்த மாதிரி நம்ம ஒரு விதத்தை வச்சுக்கோங்க, நம்ம எல்லாம் கிராமத்துல நிறைய நம்ம பார்த்துருக்கோம், ஒரு அவரைக்காய் விதை, புள்ளங்காய் விதை, புளிய விதை இதெல்லாம் போட்டோம்னாக்கா அந்த விதை இருக்கு பாருங்க கொட்டை, அது வரும். அது அப்படியே அது ரெண்டும் பொழந்துண்டு அது பாட்டுக்க வளரும், பொழந்துட்டு வரும். அது கிரமமா இருக்கும். இதுக்கு உத்திஜம் அப்படின்னு பேர். ஏனாம் கல்வேசாம் பூதானாம் ஸ்ரீங்கேவ பீஜானி பவந்தி. மூணுதான் பீஜங்களா இருக்கு, காரணங்களா இருக்குது. பேர இந்த மாதிரி சொல்றது அது எப்படி பிறந்தது அப்படின்னாக்க, இந்த மாதிரி ஒரு முட்டையிலிருந்து பிறக்கிறது ஆண்டஜம், அந்த மாதிரி தாயாருடைய கருப்பையிலிருந்து கர்ப்பத்திலிருந்து பிறக்கக்கூடியது நம்ம எல்லாம் பிறக்கிறது. அந்த மாதிரி தாவரங்கள்லாம் இருக்கு பாருங்க, செடிகொடிகள்லாம் அதுல இருந்து பிறக்கிறது அல்லது மண்ணில இருந்து பிறக்கிறது. இப்படி மூன்று காரணங்களா இருக்குது. இவைகளுக்கெல்லாம் இந்த புத்திஜம் இருக்குதே அது, அத மாதிரி இந்த ஸ்வேதஜம்னு சொல்லுவா,
சேதம்னாக்கா வேர்வை அது தெரிஞ்ச உடம்புல அந்த வேர்வைக்கு பேர் சேதம்னு பேர். அந்த சுவேதத்தினால கூட சில ஜீவன்கள்லாம் உற்பத்தி ஆகணும். அதனால இவைகள் இவைகளுக்கெல்லாம் தேகாரம்பத்தை பஞ்சமாவதியே கிடையாது. அதாவது புத்திஜமோ ஆண்டஜமோ இதுக்கு இதுவே கிடையாதுன்னு அர்த்தம். தேகாரம்பத்துல இந்த இதுவே இல்லை, பஞ்சமாவதின்றதே கிடையாது அப்படின்றது இங்க சூத்திரத்தினால படிக்கிற இது ஸ்ருதி. நாங்க சொல்லல, ஸ்ருதியே நமக்கு காம்பி கொடுக்கறது. தர்சனாச்சு சூத்திரத்தை அர்த்தத்தை ஸ்ருதாவது திருஷ்யதை, ஸ்ருதியிலேயே நம்மளால காணப்படுகிறது. என்னன்னு கேஷாந்து தேகாரம்பே பஞ்சமாஹுத்தி அனபேக்ஷத்வம் அது சொல்லணும். கேஷாந்து தேகாரம்பே பஞ்சம் அனபேக்ஷத்துவம் தேஷாம் கல்வேஷாம் பூதானாம் திரீண்யேவ பீஜம் மூணு தான் காரணம் பவந்தி ஆண்டஜம் ஜீவஜம் உத்விஜம் இது ஸ்வேதஜ உத்விஜயோகோ. ஸ்வேதஜம் என்ன வேர்வையிலேருந்து உண்டாகிறது, புத்திஜயோகம் பிளந்துட்டு வருது பாருங்க, பிளந்துட்டு வருதோ இல்லையோ அந்த ஸ்தாவரங்கள் தான் சொல்லுமே. இவைகளுக்கு தேகாரம்பே பஞ்சமாகுதி அபேட்சத்துவம் பஞ்சாவது ஆகுதின்றது அபேட்சையே இல்லை அப்படின்னு சொல்றது இப்படின்னு சொல்லி முடிச்சார். அதனால பஞ்சமாவதி அவசியம் தேவைன்றது இல்லை. புண்ணிய கர்மாக்களுக்கே பஞ்சமாகுதி இல்லைன்னாக்கா சாதாரண பாவிகளுக்கு என்ன தேவை அது? அதனால சொர்க்கோலோகப்பிராப்தியா அவளுக்கு இல்லை அப்படின்னு ஆகும். இதுக்கு மேல அவ ஒரு கேள்வி கேட்கிறா, த்ரீண்யேவ பீஜானி அப்படின்னு இருக்கு, அதுல என்னென்ன இருக்கு? ஆண்டஜம் ஜீவஜம் உபிஜம் அப்படின்னு மூணு தான் இருக்கு. இன்னும் ஸ்வேதஜம்னு ஒண்ணு பாஷகாரர் போட்டிருக்க, ஸ்வேதஜம்னு வேர்வையில இருந்து உண்டாகிறது அப்படின்னு பாஷகாரர் படிக்கிறாரு. அது இங்க இல்லையே, அது இல்லையே அது. அதனால அதுக்கு நீ என்ன பத்தி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு சொல்ற மூணு இருக்குது உண்மை, ஆண்டஜம் ஜீவஜம் உத்திஜம் தான் இருக்குது. அதுல இந்த உத்திஜம் இருக்குது இல்லையோ அதனாலயே சேதஜம் சேத வேர்வையிலேருந்து உண்டாகிறது கூட எடுத்துக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அது உண்டான் அந்த உத்திஜம்ன்றது கூட புத்திஜம் பிளந்துன்றது அர்த்தம். பிளந்துண்டு வருதுன்றதுல ஆண்டஜம் முட்டையிலிருந்து வருது, ஜீவஜம் கர்ப்பப்பையிலிருந்து வருது, அதன் பிறகு புத்திஜம்னா பிளந்துண்டு வருது, அதுல ஸ்வேதஜத்தை கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால கிரகிக்கப்படுகிறது. இது சாஸ்திரக்காரா அங்கீகரிச்சது. அதுவும் சொல்ற ஆண்டஜம் ஜீவஜம் புத்திஜம் இத்தியத்திர ஸ்வேதஜஸ்ய கிரகணம் நதிருச்சியதே, வேர்வையிலிருந்து உண்டாகிறது நாங்க இல்லையே. இது ஆசங்கி ஆக அத கேட்டு சமாதானம் சாதிக்கிறோகம் அப்படின்னாக்கா வேர்வைக்கு பேர். அந்த வேர்வையிலிருந்து உண்டாகக்கூடிய உயிரினங்கள் அதுக்கெல்லாம் திருத்திய சப்தாவரோத. மூணாவது சப்தம் தான் உத்திஜம் அப்படின்றது இந்த இடத்துல ஆண்டஜம் ஜீவஜம் உத்திஜம்னு. அந்த உத்திஜம்ன்ற பதத்தினால சப்தத்தினால மூணாவது அவரோதம் கிரகிக்கப்படுகிறது, சங்கிரகிக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அதனால் தோடம் இல்லை. ஆண்டஜம் ஜீவஜம் உத்திஜம் இத்தியத்திர திருத்தீயேன உத்திஜ சப்தேன மூணாவது சப்தமான உத்திஜம் அப்படிங்கிற சப்தத்தினால சம்சோகஜஸ்ய ஸ்வேதஜஸ்ய வேர்வையிலிருந்து உண்டாகக்கூடிய உயிரினங்களுக்கு அவரோத சங்கிரக அவரோதன சங்கிரகிக்கப்படுறது சங்கிரகிக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம். ஆகையினால இந்த மாதிரி மூன்று விதமான பிறப்புகள் இருக்கின்றன. அந்த பிறப்புகள்ல இந்த ஜீவஜம்னு சொல்லணுமே அதுக்கு உண்டிதான் பஞ்சமாகச்ச பேச்ச உத்விஜம் அதுக்குள்ள ஒத்துக்கலாம், ஆனால் அது ஆண்டஜத்து கூட ஓரளவு ஒத்துக்கலாம், ஆனால் உத்விஜத்துக்கு கிடையவே கிடையாது, அதுக்கு கிடையவே கிடையாது, பஞ்சமாச்சு பேச்சுன்றதே கிடையாது. ஆகையினால பாபிகளுக்கெல்லாம் சந்திரனையை அடைந்து சொர்க்கத்தை அனுபவிக்கிறது, சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு அங்கேருந்து இங்க இவ்வளவு தூரம் திரும்பி வந்து இங்க பிறந்து கர்மம் அனுபவிக்கிறது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆகையினால
எது விஹிதமோ அதை அனுஷ்டித்தே ஆக வேண்டும், எது பிரதிஷித்தமோ நிஷித்தமோ அதை அனுஷ்டிக்க கூடாது. அந்த மாதிரி நமக்கு ஞானம் வரணும். இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணினோம்னாக்க நமக்கு இந்த மாதிரி பிறப்பு தான் வரும். அப்ப பஞ்சமகதியே நமக்கு வராது. வராதுனால நம்ம உபாயத்தை எதுவும் அனுஷ்டிக்க முடியாம போயிடும். அப்படி அனுஷ்டிக்கலைன்னாக்க நமக்கு திரும்ப திரும்ப நரக லோகாவாப்தி தான் வரும். அந்த பிராப்தி வந்ததுன்னாக்க அது கெடுதல் வழியோ. அது எந்த ஒரு புருஷனும் யாருமே அபேட்சிக்க மாட்டார், எந்த ஜீவராசிக்கும் அது பிடிக்காது. நான் எல்லாரும் நன்னா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறதே தவிர்த்து கஷ்டப்படணும்னு யாருமே ஆசைப்படுறது இல்லையே. ஆகையினால இந்த வைராக்கியம் வரணும். இந்த வைராக்கியம் வரணும்ன்றதுக்கோசரம் இந்த மாதிரியாக இந்த அதிகரணத்தினால சாயத்தை முடிக்கிறேன். என்ன ஒரு படிப்படியா பாருங்கோ, முதல்ல இங்கே இருந்து போறது போச்சே சொற்பலோகத்தை ஆனந்தம் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டோம். அது தப்பு, அது தப்பு. அங்கே இருந்து போனா கூட அங்க போய் ஒரு பசு மாதிரி மிருகம் மாதிரி அவளுக்கு அடிமையா இருக்கணும் தேவதைகளுக்கு. அத மாதிரி அங்க வைராக்கியம் வரணும். ரெண்டாவது வரச்சேவும் கர்ம பலத்தோட தான் வரணும். மூணாவது இந்த மாதிரி சொர்க்கலோக பிராப்தியே கிடையாது, பாபிகளா இருக்கா இவா. ஆனா இந்த மூணு விதத்தினாலையும் நம்ம வைராக்கியம் வரணும்ன்றதுக்கோசம் மூணு அதிகாரங்கள் இங்கே வந்துருத்தாது. அசத் குரு பரம்பரா ஆகிய